ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஈஸியாக பேப்பர்லேயே ஒரு கிஃப்ட் எப்படி ரெடி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்து ஒரு பக்கமாக இந்த மாதிரி மடக்கிட்டு அதில் வந்து நம்ம சிப்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இந்த சிப்ஸை இந்த மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் சின்ன சின்ன மடிப்பாக வர்ற மாதிரி மடிச்சுக்கலாம். இதை வந்து பெரிய மடிப்பாக மடித்தோன்னா நமக்கு நல்லா சிப்ஸ் மாதிரி தெரியாது. ஸோ அதனால் குட்டி குட்டி மடிப்பாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இதை நம்ம விரித்து பார்க்கும்போது சூப்பராக குட்டியாக சிப்ஸ் மாதிரி அழகாக தெரியும். இப்போ இதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணவும் முடியும், ஏன்னா நம்ம பேப்பரை மடக்கி தானே கட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதுக்குள்ளே நம்ம என்ன எழுதணும்னு நினைக்கிறோமோ அதை வந்து எழுதிக்கலாம். நான் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு எழுதிக்கிறேன். நீங்கள் வந்து எதுக்காக ரெடி பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதுக்குள்ளே ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்ததாக இதே மாதிரி நம்ம நிறைய சிப்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஒரே சைஸில் தான் ரெடி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கொஞ்சம் பெருசாக சின்னதாக சிப்ஸ் பேக்கெட்டில் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் சைஸ் வேறு வேறையாக இருக்கிற மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நிறைய சிப்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இது ஒவ்வொன்றத்துக்குள்ளேயும் நம்ம ஒவ்வொன்றும் எழுதிக்கலாம். ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் எவர், லவ் யூ ஸோ மச், இந்த மாதிரி நமக்கு தேவையான மாதிரி அதுக்குள்ளே எழுதிக்கலாம். அடுத்து வந்து ஒரு பேப்பர் எடுத்து இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. அதோட முன் பக்கத்தில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம வந்து சிப்ஸ் பேக்கெட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற பேப்பரை எடுத்து அந்த இடத்துல நம்ம ஒட்டணும். ஸோ இதுக்கு நீங்கள் சாதாரண எந்த ஒரு பேப்பர் வேணாலும் எடுத்துக்கலாம். நமக்கு உள்ளே இருக்க சிப்ஸ் வந்து வெளியில் தெரியணும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நம்ம இதை ஒட்டிக்கிறோம். அடுத்து அந்த பின்னாடி மடக்கியிருக்க பக்கத்தையும் நம்ம ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். கீழேயும் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒட்டிடலாம். கீழே வந்து இந்த மாதிரி ஒட்டிட்டு ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டுருங்க. காஞ்சதுக்கு அப்புறமா கீழே வந்து சிப்ஸ் பேக்கெட்டில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக வர்ற மாதிரி அந்த பேப்பரில் வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். மேலேயுமே நம்ம அதே மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டாக அது ஒரு சிப்ஸ் பேக்கெட் மாதிரியே தெரியும். ஸோ அதுக்காக அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மேலேயும் கீழேயும் கட் பண்ணிட்டேன். அடுத்து வந்து மேலே நம்ம ஏதாச்சும் எழுதிக்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து நான் லவ் சிப்ஸ்னு எழுதுகிறேன். அப்புறம் குட்டி குட்டியாக ஹார்ட் வந்து வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எப்படி வேணால் டிசைன் பண்ணிக்கலாம். அந்த இடத்துல வேறு ஏதாச்சும் கூட எழுதிக்கலாம். அவ்வளோதான். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிப்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுடலாம். நீங்கள் பேக்கெட்டை க்ளோஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சா அந்த இடத்துலையும் சேர்த்து ஒட்டிட்டும் கொடுக்கலாம், அல்லது அப்படியே கூட இதை வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாக பேப்பரில் நீங்களும் ஒரு கிஃப்ட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.